ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியில் சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படின்னு பெயர் எடுத்தவர் தான் யுவராஜ் சிங் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடித்து சாதனை படைத்த ஒரு பேட்ஸ்மேன் யுவராஜ் சிங்குக்கு தொடர்ந்து இந்திய அணியில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக்கிட்டே தான் வருது இங்கிலாந்தில் நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டிகளில் தான் யுவராஜ் சிங் கடைசியாக விளையாண்டார் அதன் பிறகு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை அதன் பிறகு பார்த்தோன்னா இந்திய கிரிக்கெட் வாரியம் தரப்பிலிருந்து கிரிக்கெட் வீரர்களுக்கு உடல் தகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வீரராக இருந்தாலும் சரி அவர் உடல் தகுதி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் பங்கேற்க முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க அதனோட பேர் பார்த்தோன்னா யோயோ டெஸ்ட் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க இந்த யோயோ டெஸ்ட்டில் யுவராஜ் சிங் பாஸ் ஆகலை சரியான உடல் தகுதி அவர்கிட்ட இல்லை அதனால தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலை அப்படின்னும் விளக்கமும் தெரிவிச்சிருந்தாங்க யுவராஜ் சிங் மட்டுமில்லை ரெய்னா ஹர்பஜன் சிங் போன்ற மூத்த வீரர்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக்கிட்டே தான் வருது இப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய தேசிய கிரிக்கெட் அகாடமியில் தொடர்ந்து யுவராஜ சிங் பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு அவர் யோயோ டெஸ்ட்டில் பாஸும் பண்ணியிருக்காரு பாஸ் பண்ண பிறகும் கூட தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் போட்டி டி ட்வெண்ட்டி தொடர்களில் யுவராஜ் சிங்க்கு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி ஃபார்ம் ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டிக்காக அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் தயார்படுத்திக்கிட்டு வராங்க அதனால தான் யுவராஜ் சிங்க்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு புறம் யோசித்தாலும் வேணுன்னே யுவராஜ் சிங்கை டார்கெட் பண்ணி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னும் மறுபுறம் யோசிக்க தோணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்